வணக்கம் பிள்ளைகள், இன்று நாங்கள் வினா விடைகளை பார்ப்போம். செயல் ஒன்று பாருங்க பிள்ளைகள், பின்வரும் பொருட்களின் பெயர்களை எழுதுவோம். என்ன பின்வரும் பொருட்களின் பெயர்களை எழுத போறோம் நாங்கள்? இப்ப முதலாவது பாருங்க பிள்ளைகள், தொலைபேசி. என்ன தொலைபேசி? தொலைபேசி. சரியா பிள்ளைகள்? இரண்டாவது பாருங்க பிள்ளைகள், என்ன பாடம் இது? வெள்ளாரை. என்ன கீரை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. என்ன வெள்ளாரை? வெள்ளாரை. சரியா பிள்ளைகள்? மூன்றாவது பாருங்கோ, என்ன பிள்ளைகள்? விமானம். விமானம். சரியா பிள்ளைகள்? அடுத்தது பாருங்கோ, என்ன பாடம் இது? நுழம்பு. என்ன நுழம்பு? நுழம்பு. சரியா பிள்ளைகள்? அடுத்து என்ன இருக்கு எங்களுக்கு? வானொலி. என்ன வானொலி? வானொலி. சரியா பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன இருக்கு உங்களுக்கு? பட்டம். என்ன பட்டம். சரியா பிள்ளைகள், விளங்கிட்டதோ? அடுத்த செயலுக்கு நாங்கள் போவோமா? பாருங்க பிள்ளைகள், செயல் இரண்டு, பொருத்தமானதை இணைப்போ. எங்களுக்கு படங்களும் வினாக்களும் தரப்பட்டிருக்கு, அதை நாங்கள் சரியானவற்றை இணைக்க வேண்டும். முதலாவது பாருங்க பிள்ளைகள், மனிதனின் வாழ்விடம். மனிதன் எங்கு வாழ்கின்றான்? இங்க பாருங்க பிள்ளைகள், வீடு. என்ன மனிதன் எங்க வாழ்கின்றான் பிள்ளைகள்? வீட்டில. என்ன எல்லாத்துக்கும் வாழ்விடம் இருக்குது பாருங்க, வீடு. சரியா பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க பிள்ளைகள், அறிவை வளர்க்கும் இடம். என்ன எங்க நாங்கள் அறிவை வளர்க்கின்றோம்? நூல் நிலையத்துல நிறைய புத்தகங்களை எல்லாம் வாசிச்சு நாங்கள் அறிவை வளர்ப்போ. அப்ப எங்க பிள்ளைகள் வருது பாருங்க, அறிவை வளர்ப்போ. என்ன நூல் நிலையத்துல படம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. சரியா பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க, கல்வி கற்கும் இடம். ஓ, நாங்க வகுப்பறையில எல்லாரும் ஒன்றா இருந்து ஆசிரியர்கிட்ட கல்வியை கற்போம். என்ன அப்ப வகுப்பறை? இந்த படம் எங்க இருக்கு பிள்ளைகளுங்க பாருங்க,
ஐந்தாவது பொருட்களை வாங்கும் இடம். நாங்கள் எங்க பொருட்களை எல்லாம் வேண்டுவோம்? கடையில போய் எங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வேண்டுவோம். என்ன அப்ப பாருங்க, எங்க இருக்கு கடை? இருக்கு. சரியா, அடுத்தது பாருங்க, நீர் பெறும் இடம். பாருங்க, இங்க ஆறுன்ற படம் இருக்கு. என்ன அப்ப ஆற்றில நாங்கள் நீரை பெறுவோம். சரியா பிள்ளைகள், விளங்கிட்டோம் உங்களுக்கு? சரி, அப்ப நாங்கள் அடுத்த செயலுக்கு போகலாம். செயல் மூன்று, சரியான விடையின் கீழ் கோடிடுவோம். என்ன சரியான மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்து அதுக்கு கீழே நாங்கள் கோடு போடுவோம். சரியா இல்லையா? முதலாவது விடா பாருங்க, நமது அத்தியாவசிய தேவைகளில் ஒன்று. அத்தியாவசிய எங்களுக்கு தேவைகள், முக்கியமான தேவைகள்ல ஒன்று. முதலாவது பாருங்க பிள்ளைகள், நீர். இரண்டாவது பாருங்க பிள்ளைகள், கார். என்ன அப்ப இதுல எது உங்களுக்கு முக்கியமானது? காரா நீரா? நீர். என்ன நீர் தான் உங்களுக்கு அத்தியாவசியமான தேவை. என்ன நீர் இல்லாட்டி நாங்கள் எதையும் செய்ய முடியாத பிள்ளைகள். என்ன எல்லாவற்றுக்கும் நீர் முக்கியம், தேவை. இரண்டாவது வினா பாருங்க, வீட்டு தோட்டத்தில் பெறக்கூடியது. பாருங்க, முதலாவது விடை தேங்காய், இரண்டாவது விடை நெல். பாருங்க, தேங்காயை நாங்கள் வீட்டு தோட்டத்திலிருந்து பெறலாம், நெல்லை நாங்கள் எங்க இருந்து பெறுவோம்? வயலில இருந்து. என்ன அப்ப எது புள்ளிகள் மிக சரியான விடை? இந்த தேங்காய். என்ன பிள்ளைகள்? தேங்காய். சரியும். அடுத்த வினா பாருங்க, நீரில் விளையாடும் விளையாட்டு. நீரில விளையாடுற விளையாட்டு. முதலாவது பாருங்க, துடுப்பாட்டம். துடுப்பாட்டம் நீரிலையோ விளையாடுறது? இல்லை, மைதானத்துல. அடுத்தது பாருங்க, நீச்சல். ஓ, நீச்சல்லான் என்ன? நாங்கள் நீரில விளையாடுற விளையாட்டு. அப்ப மிக சரியான விடை என்ன பிள்ளையாய்? இந்த நீச்சல். சரியோ பிள்ளையல்? சரி, அடுத்த பாப்போம். அடுத்த நான்காவது வினா, அசுத்த நீரை பருகுவதால் ஏற்படும் நோய். என்ன ஏற்படும் நோய்? சரியா பிள்ளையல்? இது பாருங்க, முதலாவது டெங்கு. அடுத்தது பாருங்க, இரண்டாவது வாந்தி பேதி. பாருங்க பிள்ளைகள், முதலாவது டெங்கு. டெங்கு என்னன்னு வர்றது பிள்ளைகள்? நுளம்பினால வர்றது. என்ன அடுத்தது பாருங்க, வாந்தி பேதி. இதுதான் என்ன பிள்ளைகள்? அசுத்த நீரை நாங்கள் பருகுவதால் ஏற்படுகிற நோய். என்ன அப்ப மிக சரியானது எது? இந்த இரண்டாவது வாந்தி பேதி. சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்தது ஐந்தாவது வினா பாருங்க, கணினியை தொடர்ந்து பாவிப்பதால் ஏற்படும் பாதிப்பு. என்ன இப்ப நாங்கள் அதிகமாக அதை செய்து கொண்டு வரோம், அப்ப அதால என்ன பாதிப்பு வருதுன்னு பாருங்க. பார்வை பாதிப்பு, கேட்டல் பாதிப்பு. என்ன பிள்ளைகள் இதுல வரும்? பார்வை பாதிப்பு,
ஓ கணினியை நாங்கள் இந்த நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன? அப்ப என்ன நடக்கும்? எங்களுடைய பார்வையில தான் பிரச்சனை ஏற்படும். என்ன பிள்ளைகள்? அப்ப எது பிள்ளைகள் மிக சரியானது? இந்த பார்வை பாதிப்பு. சரியா பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க, அதிக மழையினால் ஏற்படுவது என்ன? அதிக மழையினால் என்ன ஏற்படும்? வறட்சி, வெள்ளப்பெருக்கு. எது புள்ளியில் ஏற்படும்? மழை இல்லாட்டித்தான் என்ன வரும்? வறட்சி வரும். என்ன? அப்ப அதிக மழை என்றால் என்ன வரும் பிள்ளைகள்? வெள்ளப்பெருக்கு ஏற்படும். என்ன? வெள்ளப்பெருக்கு. சரியா பிள்ளைகள்? விளங்கிட்டதோ? அப்ப நாங்கள் அடுத்ததை பார்ப்போம். என்ன? செயல் நான்கு, பின்வரும் பொருட்களில் நீரில் மிதக்கும் பொருள், நீரில் தாழும் பொருட்கள் என வேறுபடுத்துவோம். என்ன? நீரில தாழுறது, மிதக்கிறது, நாங்கள் வேறுபடுத்திப்பா. சரியா பிள்ளை? கொஞ்சம் பொருட்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. என்ன? கொஞ்சம் பொருட்கள் தரப்பட்டிருக்குது. அதுல வந்து நீரில மிதக்கின்ற பொருள், நீரில் தாழுகின்ற பொருள் எதென்று சொல்லி நாங்கள் வகைப்படுத்துவோம். சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்கள் முதலாவதை பார்ப்போம். என்ன முதலாவது? பந்து. என்ன முதலாவது? பந்து. பந்து என்ன செய்யும் பிள்ளைகள்? நீருக்குள்ள போட்ட உடனே பந்து மிதக்கும். என்ன? ரப்பர். என்ன? அப்ப அது என்ன செய்யும்? நீரில் மிதக்கும். அப்ப பந்து எங்க பிள்ளைகள் வர வேணும்? நீரில் மிதக்கும் பொருள்ல வர வேணும். என்ன? பந்து. சரியா பிள்ளைகள்? அடுத்து பாருங்க, கற்கள். கற்களை தண்ணிக்குள்ள போட்டு உடனே என்ன செய்யும் பிள்ளையாய்? அது உடனே தாண்டு போயிடும். என்ன? அப்ப எங்க பிள்ளைகள் அது வரும்? நீரில் தாழும் பொருளுக்குள்ள வரும். என்ன? கற்கள் எங்க வரும்? நீரில் தாழும் பொருளுக்குள்ள. கற்கள். க கற்கள். சரியா பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க, ஆணி. இது பாருங்க, ஆணி என்ன சாமான்? இது வெண்ணெய். அப்ப ஆணிய தண்ணிக்குள்ள போட்டா என்ன செய்யும்? ஆணி தாழ்ந்து போயிடும். என்ன? அப்ப எங்க வரும் ஆணி? நீரில் தாழும் பொருளுக்குள்ள வரும். என்ன? ஆணி. சரியா பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க, செருப்பு. என்ன? இங்க பாருங்க, செருப்பு. செருப்பு என்ன செய்யும்? ரப்பர் சாமான. என்ன செருப்பு? அப்ப செருப்பு தண்ணிக்குள்ள போடணும்னு என்ன செய்யும்? மிதந்து கொண்டு போகும். என்ன? மிதக்கும். அப்ப எங்க வரும் அது? நீரில் மிதக்கும் பொருளுக்குள்ள வரும். என்ன? அப்ப செருப்பு. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், தடிகள். தடிகள் என்ன செய்யும்? தடிக்குச்சிகள், பலகை, பென்சில் எல்லாம் நாங்கள் போட்டோம்னு சொன்னா என்ன செய்யும்? நீருக்குள்ள அது மிதந்து கொண்டு வரும். என்ன பிள்ளைகள்? அப்ப எதுக்குள்ள வரும் அது? நீரில் மிதக்கும் பொருளுக்குள்ள வரும். தடிகள் எங்க வரும்? மிதக்கும் பொருளுக்குள்ள வரும். தா டி க தடிகள்.
அப்ப சரியா பிள்ளையா பிள்ளையா எப்போதும் ஆசிரியரை மதித்து நடப்போ சரியா பிள்ளையா சரி என்ன பிள்ளையா சரி சரி ரைட் அடுத்த வினா பாருங்க பிள்ளையா இயற்கையான உணவுகள் உடலுக்கு ஆரோக்கியமாக அமையும் ஓ என்ன பிள்ளைகள் இயற்கையான உணவுகள் எங்களுக்கு உடம்புக்கு நிறைய ஆரோக்கியத்தை தரும் என்ன மருந்தடிக்காத மரக்கறிகள் என்ன பேக்கெட்டுகள் அடைக்காத பொருட்கள் என்ன இவைகளெல்லாம் எங்களுக்கு ஆரோக்கியமானது மற்றவர்கள் எல்லாம் என்ன நாங்கள் சாப்பிடும் போது எங்களுக்கு நிறைய வருத்தங்களை கொண்டு வரும் அப்ப இயற்கையான உணவுகள் உடலுக்கு ஆரோக்கியமாக அமையும் சரியா பிள்ளையா சரி என்ன பிள்ளைகள் அடுத்தது பாருங்க குப்பை கூடையில் குப்பைகளை போடுவோம் ஓ என்ன நாங்கள் குப்பை கூடைக்குள்ளதான் நாங்கள் என்ன செய்ய வேணும் குப்பைகளை போட வேணும் கண்டகட இடத்துல எல்லாம் போட்டா என்ன செய்யும் எல்லாமே குப்பையா இருக்கும் என்ன அப்ப நாங்கள் அதற்குரிய இடத்திலே தான் அதை செய்ய வேண்டும் சரியா பிள்ளைகள் அப்ப குப்பை கூடையில் குப்பைகளை போடுவோம் சரியா பிள்ளையா பிள்ளைகள் சரி என்ன அடுத்தது பாருங்க பிள்ளைகள் குரலின் ஏற்றத்தாழ்வுகளினால் உணர்வுகளை வெளிப்படுத்தலாம் ஓ என்ன அம்மா பசிக்கிறேன்டா இந்த மாதிரி இருக்கும் போது அம்மா பசிக்குது என்ன அப்படின்னு சொல்லுவோம் என்ன அம்மா பசிக்குதம்மா என்ன என்ன மாதிரி சொல்லுவோம் அம்மா பசிக்குதம்மா அம்மா அம்மா பாசி அம்மா அம்மா பசிக்குதம்மா என்று சொல்லி கேட்போம் அப்ப எங்களோட குரல் என்ன செய்யுது உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றது அப்ப குரலின் ஏற்றத்தாழ்வுகளினால் உணர்வுகளை வெளிப்படுத்தலாம் சரியா பிள்ளையா பிள்ளைகள் சரி என்ன சரி பாருங்க கசப்பு சுவை மனிதனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மகிழ்ச்சி ஏற்படுத்துமா கசப்பினோட என்ன செய்வோம் இப்படி இப்படி எல்லாம் செய்வோம் என்ன இப்படி எல்லாம் செய்வோம் அப்ப அது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்குமா இல்ல என்ன எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கண்டா என்ன நல்ல இனிப்பான சாப்பாடு சாப்பிடத்தான் சாப்பிடுவோம் என்ன கசப்பான பொருளை வாய்க்க வச்சுன்னு என்ன செய்வோம் நாங்க கமுகத்தி இருக்கா சுழிப்போம் என்ன அப்ப கசப்பு சுவை மனிதனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சரியா பிள்ளையா பிள்ளைகள் பிழை என்ன பிழை சரியா பிள்ளைகள் ஆறாவது பாருங்க வாய் பேச முடியாதோர் சைகை மூலம் தகவல்களை வெளிப்படுத்துவர் ஓ என்ன அவர்களுக்கு வாய் பேச முடியாத அவர்கள் என்ன செய்வார்கள் சைகை மூலம் தான் இப்படி கதைச்சு எங்களுக்கு அந்த இவளை வெளிப்படுத்துவார்கள் அப்ப பாருங்க பிள்ளைகள் வாய் பேச முடியாதோர் சைகை மூலம் தகவல்களை வெளிப்படுத்துவர் சரியா பிள்ளையா பிள்ளைகள் சரி என்ன சரி சரியா பிள்ளைகள் விளங்கிட்டோம் உங்களுக்கு இப்ப அடுத்தது நாங்கள் செயல் ஆறுக்கு போவோமா பாருங்க பிள்ளைகள் செயல் ஆறு படம் பார்த்து விடை எழுதுவோம் உங்களுக்கு படங்கள் தரப்பட்டிருக்குது அந்த படங்களை பார்த்து கீழே தரப்பட்டுள்ள அந்த வினாக்களுக்கு பொருத்தமான சரியான விடையை நாங்கள் எழுத வேண்டும் சரியா பிள்ளைகள் முதலாவது வினாவை பாருங்க கட்புல செவிப்புல சாதனம் என்ன கட்புல செவிப்புல சாதனம் பாருங்க என்ன இருக்கு இதுக்குல தொலைக்காட்சி என்ன பிள்ளைகள்
தொலைக்காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் கேட்கின்றோம் என்ன? தொலைக்காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் கேட்கின்றோம் அதான் என்ன? கட்புல செவிப்புல சாதனம் என்ன பிள்ளை? அப்ப என்ன இது? தொலைக்காட்சி. தொலைக்காட்சி சரியா பிள்ளைகள்? அடுத்தது அடுத்த வினாவ பாருங்க. இயற்கை ஒளி தருவது என்ன? இயற்கையாக எங்களுக்கு ஒளியை தருகின்ற பொருள் இதுல இருக்கு என்ன பிள்ளைகள்? அது பாருங்க, முதலாவது படத்தை பாருங்க. சூரியன். சூரியன் எங்களுக்கு இயற்கையாக ஒளியை தருபவர் என்ன? காலை விடிந்தால் சூரியன் உதிக்கும் என்ற பாட்டிலே சூச் போடணுமா இல்ல என்ன பிள்ளைகள்? அப்ப இயற்கையாக ஒளி தருவது என்ன பிள்ளைகள்? இந்த சூரியன் என்ன? சூரியன். சரியா பிள்ளைகள்? அடுத்தது மூன்றாவது, ஊனமுற்றோர் கீறு பயன்படுத்துவர். பாருங்க, கால் நடக்க முடியாதவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த ஒரு நாற்காலியை பயன்படுத்துவார்கள். இதுக்கு என்ன பேர் பிள்ளைகள்? சக்கர நாற்காலி. என்ன சில்லு பூட்டி இருக்கும், அதில் நான் அதை எப்படி கையால ஊண்டி 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 இப்படி சில்ல ஊட்டி உருட்டி அவர்கள் போவார்கள் என்ன? அப்ப என்ன சரியான விடை? இந்த சக்கர நாற்காலி. சரியா? சக்கரம், சக்கரை. சா நாற்காலி சக்கர நாற்காலி. சரியா பிள்ளைகள்? அப்ப ஊனமுற்றோர் சக்கர நாற்காலி பயன்படுத்துவர். அடுத்த வினா பாருங்க பிள்ளைகள். செயற்கை ஒளி தருவது. பாருங்க பிள்ளைகள், என்ன இருக்கு? மின் குமிழ் இருக்கு என்ன? அது சூச்ச போட்டா தான் எங்களுக்கு என்ன வரும்? வெளிச்சம் வரும் என்ன பிள்ளைகள்? அப்ப செயற்கையாக ஒளி தருவது, அது செயற்கையாக ஒளி தருவது என்ன? மின் குமிழ். செயற்கையாக ஒளி தருவது என்ன? மின் குமிழ். மீன் இன் கு மீ மின் குமிழ். சரியா பிள்ளைகள்? அடுத்தது இயற்கை பானம். ஐந்தாவது, இயற்கை பானம் என்ன? நாங்கள் தாகம் வேண்டாம், உடனே என்ன செய்வோம்? வீட்டில் இருக்கிற இளநிய புடுங்கி குடிப்போம் என்ன? அது என்ன? இயற்கையானது என்ன? நோய்கள் எங்களுக்கு வராது என்ன? மிகவும் சுவையானது. அப்ப எது பிள்ளைகள் எங்களுக்கு வரும்? இந்த இளநீர். இயற்கை பானம் கீறு ஆகும் என்ன? இளநீர் ஆகும். இளநீர். சரியா பிள்ளைகள், உங்களுக்கு விளங்கிட்டதோ? சரி சரி பிள்ளைகள், நாங்கள் இன்றைய வகுப்பில் என்னென்ன படித்தனாங்களன்னு சொல்லி பார்ப்போம். செயல் ஒன்று, பின்வரும் பொருட்களின் பெயர்களை எழுதுவோம் என்ன பிள்ளைகள்? நாங்கள் முதலாவது செயல்ல வந்து இந்த
பெயர்களை எழுதி பார்த்தனாங்க என்ன ஒவ்வொரு பொருட்களின் பெயர்களையும் எழுதி பார்த்தனாங்க அடுத்தது செயல் இரண்டு பொருத்தமானதை இணைத்து பார்த்தனாங்க என்ன இங்க நாங்கள் எங்களுடைய கேள்விக்கு செயல்களுக்கு பொருத்தமான படங்களை நாங்கள் இணைத்தனாங்க என்ன மனிதன் வாழ்விடம் அறிவை வளர்க்கும் இடம் கல்வி கற்கும் இடம் பாம்பின் வாழ்விடம் பொருட்களை வாங்கும் இடம் நீரின் நீர் பெருமிடம் எல்லாம் நாங்கள் அங்க படங்களுக்கு இணைச்சு பார்த்தனாங்க சரியானதை இணைச்சினாங்க என்ன அடுத்தது செயல் மூன்று சரியான விடையின் கீழ் கோடிடுவோம் என்ன உங்களுக்கு இரண்டு வினாக்களுக்கு இரண்டு விடைகள் தரப்பட்டிருந்தது அந்த இரண்டு விடைகளில் மிக சரியான பொருத்தமான விடையை நாங்கள் தெரிவு செய்து அதை நாங்கள் இங்கு பார்த்தனாங்க அடுத்த செயல் நான்கு பிள்ளைகள் நீரில் எங்களுக்கு பொருட்கள் தரப்பட்டிருந்தது என்ன கொஞ்சம் பொருட்கள் தரப்பட்டுள்ளது என்னண்டு நீரிண்டம் மிதக்கின்ற பொருள் நீரில் தாழுகின்ற பொருள் தரப்பட்டிருந்தது அதில் நாங்கள் என்ன செய்தனாங்கள் வகைப்படுத்தினாங்கள் என்ன நீரில் மிதக்கின்ற பொருள் நீரில் தாழுகின்ற பொருள்கள் என இரண்டாக வகைப்படுத்தினாங்கள் பார்த்தனாங்க அடுத்தது செயல் நான்கு பிள்ளைகள் செயல் ஐந்து பிள்ளைகள் சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளமிட்டனாங்கள் என்ன எங்களுக்கு வாக்கியங்கள் சரியா தரப்பட்டுள்ளது அது சரியா பிழையா என்று நாங்கள் பார்த்து சரி பிழை இட்டனாங்கள் என்ன செயல் ஆறு பிள்ளைகள் படம் பார்த்து விடை எழுதினாங்கள் என்ன எங்களுக்கு படங்கள் தரப்பட்டிருந்தது என்ன அந்த படத்துல வந்து வினாக்கள் தரப்படணும் அந்த படங்களுக்கு பொருத்தமான வினாக்கள் தரப்பட்டிருந்தது அந்த வினாக்களுக்கு பொருத்தமான விடைகளை அந்த படத்திலே தெரிவு செய்து நாம் அதை போட்டு பார்த்தலாம் சரியா பிள்ளைகள் சரியோண்டை விளங்கினதோ எல்லாம் அப்ப நாங்கள் இந்த செயலாரோட எங்களுடைய வகுப்பை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த வகுப்பில் நாங்கள் உங்களை சந்திக்கிறேன் பிள்ளைகள் நன்றி